ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஜெய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த செங்கல் ஏன் எடுத்தீங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த செங்கலை வச்சு எப்படி ராக்கெட் ஸ்டோவ் பண்ணலான்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். ராக்கெட் அடுப்பு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஸோ நானும் இதை பண்ணலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் ஸ்டோவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை நீங்கள் செங்கலில் வச்சே பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் செய்கிற மாதிரியே கல்லு அடிக்க போங்க. மூணு முழுக்கல்ல வச்சுட்டு ஒரு பாதி கல்ல இப்படி வைக்கணும். இப்படி பா ஷேப்ல வச்சுக்கணும். இதுக்கு மேல ஸ்டீல் கிரில் யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டீல் கிரில் எல்லா ஹார்ட்வேர் கடையிலும் ஈஸியா கிடைக்கும். இது ஏன் யூஸ் பண்றேன்னா, நீங்க இந்த கல்லுக்கு மேல இப்படி வச்சீங்கன்னா, இதுக்கு மேல நீங்க விறகு வைக்கணும். இந்த விறகு வச்சீங்கன்னா எரிஞ்சு சாம்பார் ஆன பிறகு கீழே விழுவோம். அப்ப அந்த சாம்பார் ஆன பிறகு நீங்க ஈஸியா அதை வெளியே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கிரில் ட்ரே யூஸ் பண்றோம். இதுக்கு மேல நம்ம கல்ல வைக்க ஆரம்பிப்போம். இப்படி நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு நீங்கள் சின்ன கல் வச்சனால நீங்கள் இந்த சைடு அடுத்து சின்ன கல் வச்சுக்கணும். ஆல்டர்னேட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெயிட் பேலன்ஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி இன்னொரு லேயர் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் விறகு வைக்கிறக்கு வசதியாக இருக்கும். விறகு வைக்கிற இடம் இதுதான். இந்த இடத்துல நீங்க விறகு வைப்பீங்க. இது கீழே சாம்பல் ஆயிடுச்சுன்னா கீழே உங்களுக்கு அந்த சாம்பல் கிடைக்கும். ஓகே, நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் தெரியுமா, இங்க கல் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வெயிட் பேலன்ஸ் ஆகும். இப்படியே வரிசையா வச்சுட்டே வருவாங்க. இப்ப இந்த கல் வச்சு இந்த இதை க்ளோஸ் பண்ணிடலாம் மொத்தமா. இப்ப இந்த ஹோல் மொத்தம் தான் உங்களுக்கு விறகு வைக்கிற இடம். இப்போ இது சரிவா இருக்கும், அதனால கொஞ்சம் நீங்க பேலன்ஸ் இருக்கா. இங்க கல் வச்சீங்கன்னா கரெக்டா வெயிட் பேலன்ஸ் ஆயிடும். நீங்க அடுத்தடுத்து மேல கல் வைக்கிறப்ப கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு மேல அப்படியே வரிசையா கல் அடிக்கிட்டே இருப்போம். இப்ப வாங்க அப்படியே கல் அடிக்கிட்டே போலாம். இப்படி கரெக்டா ஆல்டர்னேட்டா அடிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரே ஜாயிண்ட்ல கரெக்டா அப்படி வர மாதிரி. இப்ப கரெக்டா இந்த ரெண்டு ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் கரெக்டா ஜாயின் ஆகிற மாதிரி கீழே எடுத்து வைக்கணும். வெயிட் வைக்கணும். நீங்க கீழே உங்களும் பயப்பட தேவையில்லை, ஏன்னா கரெக்டா வெயிட் பேலன்ஸ் ஆகி நிக்கிறது நீங்க இப்படி வைக்கிறனால. கடைசியா ஃபைனல் லேயர் வச்சுக்குவோம். நாலாவது லேயர் கரெக்டா அடிக்கிக்காம ஆல்டர்னேட்டா அடிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், வெயிட் கரெக்டா பேலன்ஸ் ஆகி நிக்கும். நீங்க சரிவா அடிக்கிறீங்க, கீழே விழுந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம ராக்கெட் ஸ்டோவ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நான் விறகு கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அது எப்படி எரியுன்னு நான் பார்ப்போம். எனக்கே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எப்படி எரியுன்னு நம்ம இதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குறைஞ்சது நீங்கள் நாலு லேயராக வைக்கணும். அப்போ தான் கீழேருந்து காற்று என்ட்ராகி மேலே வரும். நெருப்பும் நீங்கள் வைக்க, நெருப்பும் எங்கேயும் ஸ்பிட் ஆகாமல் கரெக்டாக ஈவனாக மேலே மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற நெருப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுக்காக கேஸ் ஸ்டவ்லேயே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கிங்கன்னா பாத்திரம் ஷேக் ஆகாமல் நல்லா விழாமல் நிற்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விறகெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இதில் வைப்போம். சிரட்டையும் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராக்கெட் எடுப்பு ரெடி ஆயிருச்சு. இவ்வளோ நல்லா எரியும் எனக்கே தெரியல. அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி விறகு நல்லா கரியாகி கீழே உங்களுக்கு சாம்பலாக கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதா இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நார்மலாக எல்லாரும் ஒரு அடுக்கு தான் இங்கே கேப் விட்டுருப்பாங்க. நாங்கள் ரெண்டு செங்கல் போட்டு ரெண்டு அடுக்கு இருந்திருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் பெரிய விறகாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக யூஸ் பண்ணுற அடுப்போட இது உங்களுக்கு 10 மடங்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எரிய ஆரம்பிச்சு அந்த பாலை காய்ச்சிடலாம். பால் பொங்கிடுது பாருங்க, நான் எடுக்க போகிறேன் இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. இது பண்ணுறதுக்கு மொத்தம் 27 கல் தேவைப்படும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கம்மியாக தான் நாங்கள் ஃபியூல் யூஸ் பண்ணுறோம், ஆனால் உங்களுக்கு அதிகமாக நெருப்பு கிடைக்குது. நீங்கள் கேஸ் ஸ்டவ் இல்லை விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ சீ யூ ஆல் இன் நியூ வீடியோ, பை பை. இவ்வளோ ஹைட் கேரியுமா தாண்டி யூஸ் பண்ணா கம்மியான ஃபியூல் கன்சம்ஷன்லயே நீங்க அதிகமா உங்களுக்கு அவுட்புட் எடுக்கலாம். அதிகமா போஸ்ட்